மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்கே கூடியிருக்கிற தெய்வ ஜனங்கள் மாத்திரம் இல்லாமல் இந்த ஆன்லைன்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நாம் இந்த ப்ரோக்ராம்ல இந்த மிராக்கிள் நைட் ஈவெண்ட்ல தேவ பிரசன்னத்தில் காணப்படுவோம். தயவு செய்து முடிந்த எல்லாரும் நீங்கள் வீடியோவில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக, மகிமை பொருந்தின ராஜாவாக, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி இருதயங்களிலே பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் பேசி இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சில புதிய ஆரம்பங்களை நீர் மகிமையா ஏற்படுத்த போகிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரைஸ் லார்ட். ஓம் நாமம் வாழ்க ராஜா. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும் இங்க இருக்கவங்களுக்கு? ரைட். சோ இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஓம் நாமம் வாழ்க ராஜா. உன்னாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உன்னாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, இந்நாளும் வெற்றி தருவீ. ஓ யெகோவா நிசியே, இந்நாளும் வெற்றி தருவீ. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ருவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ருவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தருபவனே. ஓ யெகோவா ராஃபா, சுகம் தருபவனே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா.
ராஜாதிராஜாதிரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதிராஜாதிரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு இருந்தவரே ஆமென் மிகமாய் வாருமையா உயிரோடு எழுந்தவரே மிகமாய் வாருமையா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா Praise the Lord. Hallelujah. நான் பேசுறது உங்களுக்கு ஆன்லைன்ல கேக்குதுன்னா கை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அமெரிக்க இடத்துல அப்படியே கண்களை மூடி துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். Hallelujah. Amen. இல்லோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே இல்லோலாம் நீரே உமக்கு முடிவும் இல்லையே ஓஹோ இல்லோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே எல்லாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லை உம்மை அறிந்தவர் இல்லை உம்மை புரிந்தவர் இல்லை உம்மை கண்டவர் இல்லை உமக்கு உம்மை அறிந்தவர் இல்லை உம்மை புரிந்தவர் இல்லை உமை கண்ணவர் இல்லை உமக்கு உருவங்கள் இல்லை நீரே உண்மை நீரே பரிசுத்த நீரே மகத்துவம் உமை ஆராதிப்பே நீரே உண்மை நீரே பரிசுத்த உன்னத
ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி, உங்க பிரசன்னத்தை உணரும்படி செய்திருக்கிறீரே. நன்றி ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகிமையுள்ளவரே. அமேன். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் ஜீசஸ், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, ஒரு எட்டாவது மாதத்திற்குள்ள நாம அடியெடுத்து வைக்கும்படி அவர் பாராட்டின தயவு கொஞ்சம் அல்ல, நமக்கு ஒரு பாராட்டின கிருபை கொஞ்சம் அல்ல. நமக்கு எதிரிலே, நமக்கு அருகிலே மரண ஓலங்கள் காணப்பட்ட போது, மரணம் பலரையும் வாரிக்கொண்ட போது, தம்முடைய கிருபையினாலே நம்மை தற்காத்து தயவினாலே காப்பாற்றி இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். அந்த பெரிய தயவை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற உங்க கிருபை நினைக்கிறோம். எங்களுக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிற அந்த கிருபை, எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே.
நீரேயன் பரிகாரி நீரேயன் பரிகாரி உம் வார்த்தையால் சுகமாக்கிடுமே நீரேயன் பரிகாரி உம் வார்த்தையால் சுகமாக்கிடுமே நீரேயன் பரிகாரி ஓ நீரேயன் பரிகாரி நீரேயன் பரிகாரி உன் வார்த்தையால் சுகமாக்கிடுமேந்தும் பரிகாரம் வார்த்தையால் சுகமாக்கி நன்றி சுவே நுகங்கள் முறிக்கப்படும் இந்த நாளிலும் ஒரு விடுதலையின் ஆவியானவர் ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை ஜனங்களுக்குள் ஊற்றுவீராக. Hallelujah, Deva Prasannam. Hallelujah, Deva Prasannam. Innidhayam pungude, anvinam nirayude. Hallelujah. என்னிதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு முன்பதாக பேப்பர்ஸ் வைத்து சில டாக்குமெண்ட்ஸ் வைத்து நீங்க ஜெபிக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்கிறது. என்னென்ன காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ தடைகளை எல்லாம் தகர்த்து அற்புதங்களை துரிதமாய் செய்யும் துரிதமாய் செய்கிற தேவன். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே. இயேசுவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும்.
வார்த்தை சொன்னால் போதுமே, கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. தர்மசலம் மாறாவின் கண்ணீர் அல்ல மதுரமாக மாறி போதும், மாறாவின் கண்ணீர் அல்ல மதுரமாக மாறி போதும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை எதிர்பார்த்து உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு நீர் பேச போகிற வார்த்தையால அற்புதங்களையும் அதிசயங்களையும் அளவில்லாமல் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, நூற்றுக்கும் அதிகமான பேர், அதிகமான குடும்பங்கள் ஆன்லைன்ல இணைந்திருக்கிறார்களே. அது மாத்திரமல்ல, இங்கேயும் பல குடும்பங்கள் அமர்ந்திருக்கிறார்களே. எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய கரமானது எல்லாரும் மேலும் வந்து அமரட்டும். அற்புத அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்று நான் ஒரு நிச்சயமான காரியத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த பிரேயர் டைம்ல இணைந்தேன், இந்த மிராக்கிள் நைட்ல இணைந்தேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. அனுக்கிரகம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் கையளவு மேகம் எழும்ப வேண்டுமோ அவங்களுக்கு அந்த கையளவு மேகம் எழும்பட்டும். கையளவு மேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. வறட்சிகள் நீங்கும்படி ஆண்டவரே பல ஆண்டுகளாய் கேட்டோமே, இன்னும் நடக்கலையே. தினமும் வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்க பதிலுக்காய் ஏங்கினோமே என்கின்ற சனங்களுக்கு ஒரு கையளவு மேகம், ஒரு மகிமையின் அடையாளம் தோன்றுவதாக. ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் மிக திரளாயிருக்கிறதுக்காக நன்றி. அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நர்மியான எட்டாவது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக கூடியிருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரே ஒரு வசனம், அதாவது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நமக்கு இந்த இரவுக்கென்று மாத்திரமல்ல, இந்த முழு மாதத்திற்கும் அருளி இருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4:6 அதிலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல நான் வந்து NET என்கிற வெர்ஷனை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதுல இந்த வெர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நாட் பை ஸ்ட்ரென்த் அண்ட் நாட் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட் ஹூ ரூல்ஸ் ஓவர் ஆல். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற, சகலவற்றின் மேலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய தேவன் வாக்குப்படுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை பார்த்து சொல்லணும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்ரிதிங்
will happen. நம்ம ஜோமனிட்டுக்கிறோமே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, காத்திருக்கிறோமே, கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு எல்லாமே ஆகும். எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். The Holy Spirit will perfect everything and will execute everything in his time. அவருடைய வேளையில் அவர் சகலவற்றையும் மிகவும் நேர்த்தியாய் மிகவும் நன்மையாய் நடத்த போகிறார். எனவே இந்த மாதத்துல நான் நம்புகிறேன் நிறைய நிகழ்வுகள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ஆசீர்வாதமான காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போறார், நடத்த போகிறார். Praise the Lord. Right. இந்த மாதத்தை நான் எப்படி அழைக்க விரும்புகிறேன், புதிய ஆரம்பங்களையும் முடிவே இல்லாத கிருபைகளையும் நிறைவாய் கொண்ட ஒரு மாதம் என்று அழைக்க விரும்புகிறேன். Month of new beginnings and never ending favors. Hallelujah. நினைச்சு பார்க்க முடியாத தேவ தயவு, நினைச்சு பார்க்க முடியாத கிருபை இந்த மாதம் முழுவதிலும் உங்களுக்கு நிழலாயிருக்க போகிறது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆண்டவருடைய ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அது 24 hours. அதனாலதான் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். வெயில் அடிக்கும் வனாந்தரத்திலே ஒதுங்கும் நிழல் என்று கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த நிழல் எப்படிப்பட்ட நிழல் என்றால் இது கூடவே பயணிக்கிற நிழல். மற்ற நிழல் வேணா வேகமா ஓடி போய் மரத்துக்கு அடியில் நிக்கணும், இந்த நிழல் அப்படிப்பட்ட நிழல் இல்ல. இந்த நிழல் என்ன செய்யும்? உங்களோட கூடவே வரும், உங்களோட கூட வரும். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு மேல அந்த கிருபை நிழலாய் தொடரப்போகிறது இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நிழலாக அந்த கிருபை உங்க மேல நினைச்சுப்போது வரப்போகுது. நீங்க தேடி போக வேண்டியதில்லை, அந்த ஃபேவர் வில் கவர் யூ. த ஃபேவர் ஆஃப் காட் வில் டிராவல் வித் யூ வேர் எவர் யூ கோ. நீங்க செல்லுகிற எல்லா இடத்திலும் இந்த நிழல், இந்த மேகம் உங்களோடு கூடவே வரப்போகிறது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல இரவில் என்னது அக்கினி ஸ்தம்பம், இரவை வெளிச்சமாக்க. மற்றவர்கள் எல்லாரும் மறைந்து ஒதுங்கும் போது, பாதை தெரியாதே, இருள் சூழ்ந்து விட்டதே என்று சொல்லும் பொழுது, கர்த்தரால் அடையாளம் பெற்ற, இரத்தத்தினால் அடையாளம் போடப்பட்ட ஒரு ஜனம் சிங்கத்தை போல நடந்து வருது. ஏன் அப்படின்னா அதுக்கு பாதை காட்டுகிற, வெளிச்சம் காட்டுகிற ஒரு அக்கினி ஸ்தம்பமாக தேவன் எப்படி இருக்கிறாரு, கூடையே இருக்கிறார். எங்க போனாலும், எந்த இடமா இருந்தாலும், எங்கெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி அவர்கள் நகர்ந்தார்களோ, புறப்பட்டார்களோ, அங்கெல்லாம் இந்த வெளிச்சம் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த கவரேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் அவருடைய டவர் இருக்கும், த டவர் ஆஃப் காட்ஸ் வில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஃபேவர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ரொம்ப முக்கியமா என்ன செய்யணும்னா, தேவ சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம மாட்டம் என்ன பண்ணிருக்கூடாது, அப்படியே திரும்பி அங்கிருங்கிட்டாவது போயிட்டு கிருபை வரலையேன்னா வராது. அந்த கிருபை தேவ தீர்மானத்தின்படி என்ன செய்து, வாக்கு பண்ணப்பட்ட காலானுக்கு நேராய் நகர்ந்து 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 கொண்டு சென்றது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு நேராக அந்த கிருபை என்ன செய்துனா, நம்மை நகர்த்தி கொண்டு போகிறது. சரி, மந்த் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் அண்ட் நெவர் எண்டிங் ஃபேவர்ஸ். இந்த மாதத்திலே சில புதிய ஆரம்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் வாசிங்க திரும்ப. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. ரைட். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த செருபாபேல் யாரு? சிறையிருப்பில் இருந்த யூதா கோத்திரத்து மனுஷனை கர்த்தர் விடுவித்து அவன் மூலமாக பெரிய மகிமை வெளிப்படுகிற ஆலயத்தை கட்டினார்.
எனவே நான் நம்புகிறேன் இந்நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுரையிருப்புகளை அவர் மாற்றி பெரிய மகிமை வெளிப்படுத்துகிறவைகளை உங்கள் கரத்தின் மூலமாய் கட்டி எழுப்புவார். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கரத்தின் மூலமா பெரிய மகிமை வெளிப்படுகிறவைகளை கட்டி எழுப்புவார். எங்கெல்லாம் குளோரி மகிமை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் நிற மாற்றங்கள் உண்டாகிறது, சுபாவிக மாற்றங்கள் உண்டாகிறது. எனவே உங்கள் கரத்தின் மூலமாய் நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கே உங்கள் கரத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, இப்போ அதாவது ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். செருபாபேலுக்கு இருந்த மூணு பிரச்சனை, காலையில 5:30 நான் கொடுத்த செய்தியில அந்த ரத்தின சுருக்கமா அந்த மூணு பிரச்சனைகள் அதை சொல்ல போறேன், வித்தியாசமான காலையில சொல்லாத உதாரணங்களோடு. அதுக்கப்புறம் இந்த வாக்குத்த வசனம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது, இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் உங்களுக்கு நாட்கள் என்ன செய்ய போகிறார், அது ஒரு மூணு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறோம். முதலாவது செருபாபேல் சந்தித்த பிரச்சனை வாசிக்கலாம். சகரியா 4:5 அதிலே 5வது வசனம். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். ஆமென். முத பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா தெரியாது என்கின்ற பிரச்சனை. தெரியவில்லை, தெரியவில்லை என்கின்ற பிரச்சனை. அதாவது நமக்கு சில நேரம் ஒரு பிரச்சனை இருக்கும், என்ன அப்படின்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்றது நமக்கு ஒரு பிரச்சனை. அப்படிதானே, இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னா நம்ம நினைச்சுக்கிறாங்களோ அப்படின்ட்டு. எஸ், என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னா அது என்னது ஒரு பிரச்சனை. அப்போ தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியவில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் எங்கெல்லாம் நீங்கள் எனக்கு தெரியவில்லையே என்கிற நிலைமைக்கு வருகிறீர்களோ அந்த சூழ்நிலை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 2 நாளாகமம் 20:12 வாசிங்க. 2 நாளாகமும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டான் பாருங்க. பெரிய ராஜா யோசமாத் என்னும் பெரிய ராஜா ஒத்துக்கொள்கிறான், எங்களுக்கு தெரியலையே, என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலையே. The challenge is big, but seriously, I do not know how to deal with it. பெரிய சவால், ஆனா அதை சமாளிக்க எனக்கு தெரியலையே. ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்தான், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். யோசபாத்துடைய வாழ்க்கையில யுத்தமே இல்லாமல் ஒரு வெற்றியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். எப்படி? ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது ஒரு பிரச்சனை, சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை. சரி, அற்பமான ஆரம்பம். ரொம்ப நாளைக்கு சகரியாக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா ஆரம்பமே என்னது இல்ல. அப்ப ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா துவக்க முடியலையே, எல்லாம் எனக்கு தெரியுது ஆனா எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியல. ஐ நோ எவ்ரி திங், ஐ ஹாவ் த விஷன், பட் ஐ டு நாட் நோ ஹவு டு ஸ்டார்ட். எல்லாம் எனக்கு தெரியுது ஆனா எப்படி துவக்கன்னு எனக்கு தெரியல, எப்படி முன்னெடுப்பது தெரியல.
I'm stuck because I do not know how to go about it. இந்த காரியத்தை எப்படி துவக்கி எப்படி அழகா நடத்த தெரியல. எனக்கு ஒரு ஆரம்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். மோசேக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. வாசிக்கலாம் யாத்திராமத்து புஸ்தகம் 4:10. யாத்திராமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு ஆண்டவரே. எனக்கு பேசுறதுக்கே நருகு பிரச்சனை இருக்கு. I have a problem. And my problem is that I do not know how to start. எல்லாம் தெரியுது. நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? ஆண்டவரே, நீங்க சொன்னதுக்கு முன்னாடியாவது, சொன்னதுக்கு பின்னாடியாவது. சொன்னதுக்கு முன்னாடினா பரவாயில்ல, நம்ம ஒத்துக்கலாம் இல்லையா? அவர் பேசின பிறகும் சொல்றான், நீங்க சொன்னதுக்கு பின்னாடி. எல்லா திட்டத்தை சொன்னீங்க, அற்புத அடையாளங்களா சொன்னீங்க, எல்லாம் சொன்ன பிறகும் I still have a problem to start. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய பேர்த்துக்கு திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, ஆனா அது எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியல. நல்லா சமைக்க தெரியும், ஒரு கணை போட்டா மதுரையிலே பெஸ்டா வந்துடும், ஆனா எப்படி அதை செய்யறது? துணிஞ்சு காலை வைக்கணுமே, எப்படி காலை வைக்கிறது? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதி வாசிக்கலாம். யோவான் 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில். போதும் பாருங்களேன், இப்ப இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதானே, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அதுக்கு நாங்க தான் சாட்சி. எங்களை வச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, நாங்க தான் எல்லாம் செய்யணும். ஆனா எப்படி செய்யணும் தெரியாது, அதனால என்ன பண்ணிருக்காங்க, கதவை பூட்டி சைலண்டா உட்காந்துருக்கேன். சில ஆளுக்கு எதுவுமே தெரியல, தூக்கிட்டா நம்ம இல்லையா? அத மாதிரி கதவை மட்டும் மூடி என்ன பண்ணிருக்கான், உள்ள உட்காந்துருக்கான். ஸ்டார்டிங் ட்ரபிள். அவனை கொண்டு, இவர்களை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய இருக்கிறார், ஆனா அது எப்படி துவங்கிறதுன்னு தெரியல, ஆரம்ப பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள் கடந்து சென்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ணாரு உங்க மேல. எதுக்கு தெரியுமா? டு ஸ்டார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்கோம், இன்னும் ஒன்னும் என்ன செய்யல, செயல்படுத்தல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல அந்த அபிஷேகத்தை ஊதுகிறேன். அது என்ன செய்ய போகிறது சொன்னால், நீ எதெல்லாம் செயல்படுத்தணுமோ அதையெல்லாம் துரிதமாய் நீ செயல்படுத்தும்படி இது உனக்கு ஒரு உத்வேகத்தை அருளப் போகிறது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். 3, சகரியா 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ரைட். அப்ப 3 பிரச்சனை என்ன இருந்திருக்கு சகரியாவுக்குன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனா பாதியில நின்னு கிடைச்சு தொடரல. 3 பிரச்சனை என்னன்னா, தொடர முடியவில்லை. முதல் எடுத்தோடனே ஒரு பிரச்சனை சொன்னேன், அது என்ன பிரச்சனை அப்படின்னா, தெரியவில்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ரெண்டாவது என்னது, துவக்கம் இல்லை, துவங்க முடியல. 3, தொடர முடியல, ஒரு தொடர்ச்சியே இல்லை. ஆனா நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறான்னா, தொடர்ச்சியாக கிரியை செய்கிறார். அதனாலதான் அவர் கிரியேட்டர் அண்ட் சஸ்டெய்னர்னு சொல்லணும். அதாவது அவர் சிருஷ்டிப்பவர் மாத்திரமல்ல, சர்வத்தையும் நம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தொடர முடியாத பிரச்சனை நின்று போயிருச்சு. ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொன்னாரப்பா, அக்கறைக்கு போங்க,
உடனே அவர்கள் தண்டு வலித்து போனார்கள். இரண்டு அல்லது மூன்று மைல் தூரம் போன உடனே அவர்களால் தொடர முடியல, நின்று போய்விட்டார்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்றை நீ துவக்கி அதை தொடர முடியாமல் இருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தருடைய பார்த்து சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அப்ப தெரியவில்லை, எனக்கு தெரியாதே, அதை குறித்து ஒரு அறிவில்லையே, ஒரு வெளிப்பாடு இல்லையே, அது எனக்கு மறைபொருளா இருக்கிறது என்று சொல்கிற சகல காரியத்திலும் அவர் உனக்கு அறிவை உணர்த்தி போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்ட போகிறார். ஹல்லேலூயா. எருமையா 33:3 என்ன சொல்லி தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. தெரியாதுனா அது அவர் பார்த்துக்கிடுவாரு, ஆவியானவர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஐயோ துவங்க முடியலையே, பயமா இருக்கே, எப்படி கால் எடுத்து வைக்கன்னு தெரியலையே, அந்த துவக்கம் இல்லை, ஆரம்பம் இல்லை என்றால் அவர் உங்களுக்கு அது ரொம்ப அற்பமா இருந்தாலும் அழகா அதை ஆரம்பித்து கொடுப்பார். தொடரவே முடியலையே, நான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன் ஆனா அதுல போதிய லாபம் எனக்கு வரல, தொடர முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நிச்சயமா நீ என்ன செய்வ, தொடருவ. ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும். ரைட். இப்ப ரொம்ப முக்கியமா, தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எதையெல்லாம் செய்ய போகிறார் தேவனை நான் மூன்று விதமா இந்த அதிகாரத்துல பாக்குறேன். அந்த மூன்று காரியங்களையும் உங்களுக்கு முன்னாடி வைக்க போறேன். நீங்க தீர்க்க தரிசனமா அதை ரிசீவ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும். முதலாவதாக நம்பர் 1, சகரியா 4:1-3 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும், ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். முதல்ல நான் என்ன பாயிண்ட் வச்சிருக்கேன்னா, சமூகம் அருளும் தேவன். இந்த மாதத்துல அவருடைய பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், காண்பித்து கொடுக்க போகிறார். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ அந்த காலத்துல எங்க அம்மா வந்து மேக்ஸ் டீச்சர், கணக்கு டீச்சர். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பாடமும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இந்த ஃபார்முலா வந்துருச்சாடா, நல்லா வந்துருச்சாடா, ஆமாம்மா நல்லா வந்துருச்சுமா, 2-3 தடவை சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உனக்கு தெரியணும் பாத்துக்க. அந்த காலத்துல நல்லா படிச்சுட்டோம்னா அதுக்கு என்ன, அவங்க வச்சிருக்கிற அளவுகோல் என்னன்னா, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன செய்யணுமா, படபடன்னு கரெக்டா சொல்லணும். அப்படின்னு நடத்தணும். அந்த அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிருச்சு, பதிஞ்சிருச்சு. எனக்கு பதிஞ்சிச்சோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா இங்க இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னா, நித்திரையில் இருந்து எழுப்புறது போல, தூங்குறதுல இருந்து எழுப்புறது போல எழுப்பி நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு என்ன பண்றான், 2-3 தடவை கொட்டாய் விட்டுட்டு முகத்தை கழுவிட்டு சொல்றேன் அப்படின்னா இல்ல, உடனே சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா, அவன் சொன்னது என்ன அப்படின்னா, 14 வசனத்துல, அதாவது வாசிக்க வேண்டாம், சகரியா 4 அதுல 11-14 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அது கர்த்தருடைய சமூகத்தை பற்றிய வெளிப்பாடு, அவருடைய பிரசன்ஸ். அந்த 2 ஒலிவ மரமும் என்ன அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அவனுக்கு என்னத்தை காமிச்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு தூங்கும் போது தட்டி எழுப்புறாலும் தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன காமிச்சு கொடுத்தாருன்னா, தம்முடைய சமூகத்தை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப எங்க அம்மா கேட்ட மாதிரி உங்களுக்கு நான் கேட்கிறேன், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சா? அப்படியா சொல்லுங்க, வந்துருச்சா இல்லையா? இன்னைக்கு வர இல்லையா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சோம்புறதுக்கு அவ்வளவு போராட்டமா இருக்கே பாஸ்டர். தூக்கத்தில் தட்டி எழுப்பி நீ காண்கிறது என்னன்னா, டகடகன் தேவ பிரசன்னத்தை பத்தி சொல்ல முடியுமா?
இப்பொழுது நான் வானத்திலிருந்து இறங்கினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னோடு பேசி முடித்து இப்பதான் 5 நிமிடம் ஆகிறது. அங்கே ஒருத்தனுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. தேவ பிரசன்னத்தை அவன் இருதயத்திலே பதிய வைத்தார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இன்னைக்கு காலையிலயே அதான் பேசணும். அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் இது பேசும். ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அதாவது இந்த அழகா அந்த டிவியில எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கிரீன்லாம் பக்காவா இருக்கு. ஆனா சர்வீஸ் முடிஞ்சோடனே ராஜேஷ் என்ன பண்ணுவான், சக்கு 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 நம்முடைய கலத்தி என்ன பண்ணிடுவான், பேக் பண்ணிடுவான். ஆனா அங்க ஓரத்துல இருக்கிற தூண்களை பாத்தீங்களா, அதை கலத்திட்டு போக முடியுமா? இல்ல. ஏன்? அது என்ன செய்யப்பட்டிருக்கு, நாட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தில் இன்னும் நாட்டப்படவில்லை, இன்னும் வேர் கொள்ளவில்லை. அவங்களுடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தில் எப்படி இருக்குன்னா, வந்து போகிற கலைந்து போகிற மேகம் போலத்தான் இருக்கிறது. ஏதோ சீசனலா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனவே முதலாவது கர்த்தர் சொல்றாரு, சமூகத்தை உனக்கு அருளுகிறேன். திரும்ப 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 நான் ஒரு காரியத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்றால் அது தேவ பிரசன்னத்தை குறித்ததே. அவருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு வெளிப்பாடத்தான், ஒரு தரிசனத்தை தான் திரும்ப 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 உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். காரணம், அதற்கு இணை அதற்கு ஈடு வேறு எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். எல்லாருக்கும் ஆசை டிஜே செய்ய மாதிரி ஊழியம் செய்யணும், அப்படிதானே? பாட்டு வேணா, இயேசு அழைக்கிறார் இழுத்து இழுத்து பாடிடலாம். ஆனா அவர் 6 மணி நேரம் ஜோமனாராம். அல்லேலூயா, நம்ம கொஞ்சம் சிக்கல் தான் அது இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று ஏன் எழுதப்பட்டுக்கு தெரியுமா? நமக்கு பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. உட்கார்ந்து ஒரு காரியத்தை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும். ஆனா தேவ பிரசன்னம் முக்கியத்துவம் வாய்ந்தது, உடைய சமூகம் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலாவது கர்த்தர் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால், உடைய சமூகம், சமூகம் அருளும் தேவன். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய ஆவியில அதை உணரும் பொழுது ஒரு பெரிய கழிகூறுதல் உண்டாகுது. தேவ பிரசன்னம் எவ்வளவு 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 நல்லா இருக்கும். நான் ஜோம் பண்ணும்போது அதை வாஞ்சிப்பேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, திருமணம் ஆறதுக்கு முன்னாடி சில நாட்கள் உங்க பிரசன்னத்தை நான் அனுபவித்தது போல இப்பெல்லாம் அனுபவிக்க முடியலையே ஆண்டவரே. அதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஐ வாண்ட் டு என்ஜாய் தட் பிரசன்ஸ். ஏன்னா அப்ப நமக்கு வேற ஒன்றும் கவலை என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது இல்லையா? யார் நம்மகிட்ட இது என்னது, அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, அது வருமா, இது போகுமா, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, பெண்ண இருக்கு நிறைய பொறுப்புலாம் இருக்கு. இதனால தான் நம்ம தெரியல ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, சிரிக்கிறீங்க கரெக்டா, என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு ஆண்டவர், வரம் பெற்றவர்களே அல்லாமல் இப்படி யாரு இருக்கும், நமக்கு அந்த வரம் இல்லாம போச்சு. அல்லேலூயா, சரி. கர்த்தர் நல்லவர். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவன் சமூகம் அருளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்துல ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் பண்ண போறோம், என்ன தெரியுமா, தேவ பிரசன்னத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு லாபகரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு அவசரமானதா இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரசன்னத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டு தேவனை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் தேவனால பார்வையிலே உயர்த்திட்டார்கள். அவங்களுக்கு அவர் ஒண்ணு கையை பிடிச்சாலும் தூக்க தேவையில்லை, அப்படி பார்த்தாரு மேல போயிட்டான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றான், உம்முடைய காருண்யம், அந்த காருண்யம் வந்து கண்ல இருந்து, அவர் கண்ல இருந்து என்ன செய்யணும், வரணும். அந்த காருண்யம் என்ன என்ன செஞ்சிருச்சான், ஒண்ணும் இல்லை, நீ அப்படியே கொஞ்சம் இப்படி பார்த்தாரு 10 நிமிஷத்துக்கு, அவ்வளவுதான், நான் என்ன பண்ணிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அவர் பார்வை உங்க மேல படட்டும். உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறது, உன் கண்களில் ஒன்றினாலே நீ என்னை வென்றாய். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப முதலாவது
சமூகம் அருளும் தேவன். இரண்டாவதாக நான் போட்டிருக்கேன் சமபூமி ஆக்கும் தேவன். சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ எப்படி ஆவாய்? சமபூமி ஆவாய். கடைசியில வாசிங்க, நாங்க என்ன போட்டிருக்குன்னா தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக. யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு, இஸ்ரவேலருக்கு வீடு கட்டும் போது. இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன செய்யறோம், வீடு கட்டின பிறகு வீடு கட்டின பிறகு ஒரு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா அப்படிதான் என்ன செய்யணும், செய்யணும். கர்த்தரை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க பால் காய்ச்சிக்கிறோம், தயிர் ஊத்துக்கிறோம் பாங்க, சரியா? அது இல்லைன்னா பால் காய்க்கலாம், வீட்டுக்குள்ள போக முடியாதா? நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன எதுக்கு பால் காய்க்கணும்னா, பாத்திரம் நிரம்பி வழியணுமா? அதனால அந்த பாத்திரம் நிரம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த பாத்திரம் என்ன செய்யணும், நிரம்பணும். நிறைய வீட்டில் அப்படி வச்சு அந்த பாத்திரம் நிரம்பிடுச்சு, இந்த பாத்திரம் எப்படிதான் இருக்கு, தலையில கவுத்தி வச்சிருக்கு. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கொண்டாடினாங்க. அஸ்திபாரம் போடப்படுகிற பொழுது அதற்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல அந்த மூளைக்கல் வைக்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டம், கேப்ஸ்டோன் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் நிலைக்கால்கள் வைக்கும் போது ஒரு கொண்டாட்டம். எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை அழகாய் முடித்து தந்த தேவனுக்கு ஒரு கொண்டாட்டம். நான் சொல்றது வேதத்தில் அப்படியே இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அப்போ தலைக்கல் அந்த கேப்ஸ்டோன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விதத்துல சொல்றாங்க, அந்த காலத்து இன்ஜினியரிங் படி அந்த ஹோல் பில்டிங் உடைய வெயிட் அந்த கல்ல பேலன்ஸ் பண்ண வைப்பாங்களாம். இன்னும் சொல்றாங்க, அதனால அந்த கல் என்ன செய்ய முடியுமா, அலங்கரிக்கப்படும், அழகா இருக்குமா. மற்ற எல்லா கல்லை விட அந்த கல் எப்படி இருக்குமா, அழகா அலங்கரிக்கப்படும். அதை கொண்டு வரும் பொழுது ஆர்ப்பரிக்கும் போது ஒரு வார்த்தையை முக்கியமா சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், பிதா சொன்னார் தம்முடைய வார்த்தையில். எப்படி சொன்னார்னா, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை அவர் மூளைக்கு தலைக்கல்லாக்கினார். அது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தலைக்கல்லாகிய கிறிஸ்துவை கொண்டு வரும்போது கிருபை உண்டாவதாக என்று சொல்ல தேவையில்லை, அங்கே கிருபையே என்ன செய்து வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தலைக்கல்லை கொண்டு வரும்போது ஒரு கொண்டாட்டம், கிருபையின் கொண்டாட்டம், ஒரு கிருபையின் ஆர்ப்பரிப்பு. நான் என்ன போட்டிருக்கேன், கிருபையின் ஆர்ப்பரிப்பு கற்பாறையானதை எல்லாம் கட்டாந்தரையாக்கிவிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பெரிய பர்வதமே என்று எழுதியிருக்கு தெரியுமா, பெரிய பர்வதமே. அத வேத வல்லுநர்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ரபுல் அப்படின்னு சொல்லுவோம். ரபுல், ரபுல்னா என்னது ஆங்கிலத்துல, ரபுல்னா என்னது அப்படின்னா, ஒரு கட்டடத்தை இடிச்சு குமிச்சு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னது ரபுல். இங்க என்னதுன்னா ரபுல் ட்ரபுள், இந்த பிரச்சனை என்னது ரபுல் ட்ரபுள். அதாவது பட்டணமே இடிந்து இருக்கிறது, அலங்கா இடிந்திருக்கு, ஆலயம் இடிந்திருக்கு, அங்கங்க இடிந்து குவியலா கடந்திருக்கு. எத்தனை வருஷம் கடந்திருக்கு, எத்தனை வருஷம் கடந்திருக்கு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 70 வருடம். எருசலேமின் பால்கடிப்பு அல்லது அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிற அந்த நாட்களை எரேமியா தொகையிட்டு எழுதி வைத்திருக்கிறான். எத்தனை வருஷமா, 70 வருஷமா. அப்ப இந்த குவியல் கொஞ்ச நாள் இல்ல, எத்தனை நாள் குவிஞ்சிருக்கு, 70 வருஷமா குவிஞ்சிருந்ததுனால, குவிந்திருந்தனால அதுல தூசியும் மண்ணும் எல்லாம் விழுந்து செடியும் முளைச்சு அது எப்படி இருக்குதான், பர்வத மாதிரி நிக்குதான். அமெரிக்காவில இருக்கிற இந்தியர்கள் பெரும்பாலும் பாவம், அவங்க வந்து ஏன்னா அவங்களே தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். இப்ப இந்தியாவில இருக்கிற மாதிரி நமக்கு வேணா வந்து ரெண்டு பேர் வேலைக்கு நினைச்சு முடியாது, வச்சுக்கிற முடியாது. அப்படிலாம் அவங்க என்ன பெரிய பெரிய மில்லினர்ஸா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அப்ப ஒரு நாலு பெட்ரூம் வீடு அல்லது ஒரு ஐந்து பெட்ரூம் வீடு இருக்கும். நீங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல நீங்க ஒரு குவியலை பார்க்கலாம். என்ன குவியல்னா சொன்னா துணி, துவச்ச துணியெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, குவிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அயன் பண்றதுக்கு தனியா ஒரு நாள் செலவு பண்ணி என்ன செய்யணும் அவங்க, அதை அயன் பண்ணணும். இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட், சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தட் இஸ் பைல்ட் அப் பிஃபோர் யூ. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சில பிரச்சனை என்ன பண்ணிட்டீங்க, குவிய விட்டுட்டீங்க. அப்படிதானே, கடன் வாங்கணும் பாஸ்டர், ஆனா வட்டி குட்டி போட்டு என்ன செஞ்சிருச்சு, இப்ப குமிஞ்சு கிடக்கு. அதைத்தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. யுவர் ரபிள் ட்ரபிள், எதெல்லாம் குவிஞ்சு கிடக்கோ, எதெல்லாம் அன்னனைக்கு செஞ்சிருந்தா சரியா போயிருக்கும். நான் இன்னும் மறக்கல, பத்தாவது படிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எங்க அப்பாவுக்கு ஞான உதயம் வந்துருச்சு. ஒரு நாள் புஸ்தகத்தை எடுத்து உட்காந்து இதை அது சொல்லு இதை சொல்லுன்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, தெரியல. இன்னும் பரீட்சைக்கு எத்தனை நாள் தான் இருக்கு, ஒரு மாசம் கூட இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், குமிச்சு வச்சுட்டேன். அப்படிதானே, எல்லா மாணவர்களும் படிக்கிற அன்னைக்கே முத நாளே நானும் உட்காந்து பேனாவையும் பென்சிலையும் எடுத்து பத்து தடவை எழுதி போட்டு பார்த்துருந்தா எனக்கும் நல்லா தான் என்ன பண்ணிருக்கோம், எல்லா கணக்கும் வந்திருக்கும், எல்லா சயின்ஸும் புரிஞ்சிருக்கும். எனக்கு புஸ்தகத்தை பார்த்த உடனே முதல் முறையாக சந்திர மண்டலத்தில் இறங்கினது போல ஒரு சிந்தை வந்தது, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம செய்ய வேண்டியத செய்யாம 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 குமிச்சு வச்சிடும். சின்னதா இருக்கும் போதே என்னால் அதை சமாளிக்க முடியல, நான் அது பெருசா வரைக்கும் என்ன பண்ணிடுறேன், அது வாட்டில விட்டுறேன். தாமன் சிறின்னு ஒரு இது இருக்கு, கார்ட்டூன், தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எல்லா வயசினரும் போய் பார்ப்பான். அதுல பாத்தீங்கன்னா டாம் ஒரு உயரத்துல இருந்து கீழே குதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போய் அடிச்சு நொறுங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுது தெரியுமா, சிம்பிளா கண்ண முடியும். அப்படித்தானே, கண்ணம் வர்றது வரட்டும் அப்படின்னு. அதை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணி வச்சிருக்கோம், இப்ப கண்ண முடியும் என்னனாலும் பரவாயில்ல, எப்படி குவிஞ்சு எங்கிட்டு கிடந்தாலும் நமக்கு என்ன. ஆனா அந்த பருவதத்தையே ஆண்டவர் செய்ய போறாரா, சம பூமி ஆக்குகிறார். ரைசலான் அமீன். ஆங்காங்கே கற்குவியல்கள், எழுபது வருடங்களாய் குவிந்து கிடந்த பிரச்சனைகள், அதுல தேவன் இப்ப என்ன செய்யறா தெரியுமா, பாதை உண்டாக்கி தம்முடைய நாமம் மகிமைப்படும் ஒரு ஆலயம் கட்டும்படி. ரைசலான் அல்லேலூயா. அப்ப நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில பல நாட்களாய் குவிந்து இருக்கிற பிரச்சனைகள், பல நாட்களாய் குவிந்திருக்கிற போராட்டங்கள், அவைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுதான் சமபூமி ஆக்கும் தேவன். முதலாவது சமூகம் அருளும் தேவன், இரண்டாவது சமபூமி ஆக்கும் தேவன், மூன்றாவது சரித்திரம் படைக்கும் தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்துல முதல்ல அவர் அவருடைய சமூகத்தை பற்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு கற்றுத்தர போறாரு. அவருடைய பிரசன்ஸ் அதை நீங்க அதிகமா உணர செய்ய போகிறார். தூக்கத்தில் எழுந்தாலும் தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா அந்த மெமரி உங்களுக்குள்ள பதிந்திருக்க போகிறது. ரெண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, எதெல்லாம் குவிந்து கிடக்கிற பிரச்சனைகள், மலை போல் தோன்றுகிறவைகள் எவைகளோ, அவைகளெல்லாம் அவர் என்ன செய்ய போறா தெரியுமா, மண்மேடுகளாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. சமபூமி ஆக்க போகிறார். மூன்றாவது அவர் சரித்திரம் படைக்க போ, என்னத்தை வச்சு சரித்திரம் படைக்க போகிறார், வாசிக்கலாம் சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். நம்ம கிட்ட நம்ம கையில என்ன இருக்குதோ, அற்பமா என்ன இருக்குதோ, அத அற்புதமாய் மாற்றப் போகிறார், ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நிறைய நேரத்துல நம்ம கிட்ட இல்லாத பத்தி தான் பிசாஸ் என்ன செய்யறான், பேசுகிறான். நம்முடைய மாம்சமும் கூட எழுந்து நம்மகிட்ட என்ன இல்லையோ அதான் என்ன செய்யுது, பேசு. அது இல்லையே பாரு, அவங்களும் அது வச்சிருக்காங்க பாரு, உங்ககிட்ட அது இல்லையே, உன்கிட்ட மட்டும் இது இருந்திருந்தா நீ நேரம் அமெரிக்கால இருந்திருப்ப. இப்படியே ஒன்னா சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன அற்பமா இருக்கோ அதை நான் என்ன செய்ய போறேன், அற்புதமா
மாற்றப்பாரு. யூதா கோத்திரத்தில் பிறந்தவன், ராஜரிக வம்சத்திலே வருகிறவன், தன் கையிலே அவன் வாள் வைக்கவில்லை, ஆனால் அதுக்கு பதில நூல் வைத்திருக்கிறான். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பிளம்ப் லைன் தானே, பிளம்ப் லைன் அப்படின்னா அவன் இருக்கிற ஒண்ணு என்ன செய்யும்னா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும்னு அர்த்தம். அந்த பிளம்ப் லைன் சும்மா சாதாரண நூலை பிடிக்கல, அவன் என்ன செய்யறான், தூக்கு நூலை பிடிச்சிருக்கிறான். அது என்ன பண்ணும், அது அப்படியே அந்த செங்கல்ல வச்சு கட்டும்போது தான் தூக்கு நூல் வச்சாங்கன்னா எதை உள்ள தட்டணுமோ அதை என்ன செய்வாங்க, உள்ளத்தினும் எதை வெளியே தட்டணுமோ அதை, சிலது ரொம்ப வெளியே வந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன செய்வாங்க உள்ளத்துட்டு, சிலது வெளியவே வராமல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வெளியே என்ன பண்ணுவாங்க. அப்படித்தானே கிறிஸ்துவின் காரியமாய் நம்ம இன்னும் வெளியவே வரலன்னா அதை என்ன செய்வார் ஆண்டவர், வெளியே வர வைப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற நற்பண்புகளை, கிருபைகளை, தாளந்துகளை வெளியே கொண்டு வருவார். வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாம்சத்தின் கிரியல் என்ன தட்டி உள்ள, அதான் பிளம்ப் லைன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உன் கையில், அவன் கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாதாரண தூக்கு நூல். ஆனால் அதை கொண்டு தேவன் என்ன செய்தார் தெரியுமா, தேவனுடைய மகிமை வெளிப்படும் ஒரு ஆலயத்தை எழுப்பினார். கையில் இருக்கிறது, உங்க கையில என்ன இருக்கு அது ரொம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா அதை கொண்டு ஆச்சரியமானதை செய்ய போறார். யாத்திராமம் 4:2-4 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க, 2-4 வரைக்கும். யாத்திராமம் 4:2-4 வரைக்கும். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கையில் இருக்கிறது என்ன என்றார், ஒரு கோல் என்றான். என்ன என்றார், உடனே அவன் என்ன சொல்றான், அது ஒரு கோல், அதை வச்சு என்ன செய்யலாம், நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், சீக்கிரமா பிரசங்கத்தை முடிங்க, அங்க இருந்து காட்டலாமா, என்ன செய்யலாம், கையில இருக்கிற கோலை வச்சு என்ன செய்யலாம். ஆனா என்ன செஞ்சார் அவரு, வாசிங்க, அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று, சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது திரும்ப கோலாயிற்று, அது அவன் கையிலே கோலாயிற்று. ஒரு சாதாரண கோல், ஆனால் அதை கொண்டு அதுவரைக்கும் யாருமே செய்திராத ஒன்றை, செய்யவே முடியாத ஒன்றை அவர் செய்து காண்பித்தார். அது மட்டும் இல்ல, 4:16 வாசிங்க, யாத்திராமம் 14:16. என்ன பண்ணு, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. ஏதோ ஆடு மேய்க்கிற நினைச்சிடாத, ஏதோ மாட்டு பத்துறது நினைச்சிடாத, நான் உங்ககிட்ட உனக்கு கொடுத்த போதே அதை வச்சு நிறைய திட்டம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நம்ம யோசிக்க மாட்டோமே, அதான பிரச்சனையே. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இருந்து இருந்தும் ஆண்டவர் பாருங்க ஒருத்த கம்பத்தாங்க கொடுத்துருக்காரு, இந்த கம்பத்தை வர என்னங்க கொடுத்தாரு, ஆனா அந்த கம்பை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும்னு உனக்கு தெரியுமா, அதைத்தான் இந்த மாதத்துல செய்ய போறார். அல்லேலூயா. உன்னிடத்துல அற்பமா இருக்கிறது என்னவோ அதை கொண்டு என்ன செய்ய போறாரு தெரியுமா, ஆச்சரியமானத செய்ய போறாரு. சாதாரணமானதை கொண்டு சரித்திரம் எழுத போகிறார் தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட ரொம்ப சாதாரணமா இருக்கும், இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்திருக்கும், ஆனா அதை கொண்டு போய் என்ன செய்ய போறாரு, தேவன் மகிமையானதை செய்ய போறார். அல்லேலூயா. என்னுடைய உறவினர், என்னுடைய கசின், ஒரு பையன், என்னை விட நான் நினைக்கிறேன் 7 அல்லது 8 வருடங்கள் இளையவன். அண்ணா நகர்ல நாங்க இருக்கும்போது எங்க வீட்டுக்கு கீழே அவன் குடியிருந்தான். அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, ஒரு பிரெய்னி காய். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு வருவான், வந்துட்டு நான் சும்மா இந்த மாதிரி தேவையில்லாம அங்கே கிடக்கும், நிறைய கிடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா கேட்பானே, இது வேணுமா அப்படிமா, சின்ன பையன். நான் உடனே அது வேணாண்டா, அதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் இப்படியே 4-5 கேட்பான், இது வேணுமானே, அதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு வாரம் கழிச்சு வருவான் எங்க வீட்டுக்கு. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், ஒரு பயங்கரமான ஒரு பொருளை செஞ்சிருப்பான், ரொம்ப அழகா இருக்கும், அழகாக அதை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்கும். பார்த்துட்டு என்ன சொல்லுவானே,
பாத்தீங்களா இங்கிலீஷ்ல தான் நிறைய பேசுவாங்க சின்ன வயசுல அண்ணே பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா என்ன அழகா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா உடனே நானு ஏய் இங்க தான் எடுத்த குர்ரா போராத்தையா அப்படின்னா என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே அவன் செஞ்சதுல அந்த ஒண்ண நான் யோசிச்சு பாக்குறேன் அற்பமா கிடந்தத அபூர்வமான ஒண்ணா அவனால மாத்த முடிஞ்சிச்சு அதை விட அதிகமா தேவன் செய்ய போறாரு சாதாரணமாய் இதுக்கெல்லாம் விலையே இல்லை என்று நீங்க நினைக்கிற எதையோ கொண்டு அவர் சரித்திரம் எழுத போகிறார் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் தாவீதுடைய கையில வெறும் ஒரு கூழாங்கல் இருக்கு அதை வச்சு என்ன பண்றா தெரியுமா ஒரு சரித்திரம் எழுதுகிறார் ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் நிறைய சொல்லிட்டே போலாம் வரிசையா இருக்கு நிறைய இருக்கு உதவி பண்ணே உன் பையிலே அல்லது உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு அவன் என்ன சொல்றான் ஒரே ஒரு குடம் என்ன ஒரே ஒரு குடம் என்ன அதை வச்சு ஊருக்கே என்ன செய்யலாம் ஊருக்கே என்ன ஊத்தலான்றாரு தேவன் உங்களோட என்ன ரொம்ப அற்பமா இருக்கு எது உங்களுக்கே பத்தாது நினைக்கிறீங்களோ அதை வைத்து ஆண்டவர் பலரையும் ஆசீர்வதிக்கலான்னு சொல்றார் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் இதெல்லாம் அவருடைய கைக்கு போனாத்தான் அவருடைய ஆலோசனைக்கும் யோசனைக்கும் போனாத்தான் அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறது ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் சவுலுடைய வேலைக்காரன் கையில 1 Samuel 9:8 கால் சேக்கல் தான் இருந்தது அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆனா அந்த அற்பமானதை கொண்டு ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெற்று ஒரு மகிமையான ஆளுகையை சவுல் சென்றடைய முடிந்தது ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் எனவே உங்க கையில இருக்கிறது என்ன புதிய ஏற்பாட்டுல அந்த சிறு பையன் 5 அப்பம் 2 மீன் தான் அதை வைத்து ஆச்சரியமானவைகளை செய்தார் எனவே நான் நம்புகிறேன் இந்த தேவன் இந்த மாதத்திலே இந்த 3 விதமாக கிரியை செய்ய போறார் முதல்ல சமூகம் அருளும் தேவன் 2வது சமபூமி ஆக்கும் தேவன் 3வதாக இங்க வாசித்தோம் சரித்திரம் படைக்கும் தேவன் சாதாரணமானவைகளை கொண்டு சரித்திரம் படைக்கிற தேவன் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாய் தோன்றுகிறவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நம்புறீங்களா அப்படியே சோமனுமா கண்களை மூடி அப்படி மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ லார்ட் Thank you, Jesus. Umodu irupadu thaan. Ullathin vaanchaiya. Umsitham seivadu thaan. Idayathin ekam ayya. Umodu irupadu thaan. உள்ளத்தின் வாஞ்சை ஐயா வம்சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கம் ஐயா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா எனக்காகையாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காகையாவையும் செய்பவரே செய்து முடிப்பவர் சுமைகள்
சகலவற்றையும் புதிதாக்குகிற அற்புதமானவைகளை அற்புதமாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை இரவு நேரத்தில் அவர் உனக்குள்ளே அனுப்புகிறார். எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன். முன்னிலும் அதிகமாய் முன்னாட்களிலும் அதிகமாய் உடைய பிரசன்னத்தை கொண்டாட வாஞ்சிக்கிறேன். உம்மை மறந்த நாட்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மை கனவீனம் பண்ணின நாட்களுக்காய் வருந்துகிறேனப்பா. நீர் முக்கியத்துவம் உள்ளவர். நான் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறனோ அதை விட நீர் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஓ நன்றி இயேசு. இதுவா கைவேத்தி சொல்லுமா? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறையும்படி ஜெபிக்கிறோம். Thank you Lord. உம்முடைய வல்லமையின் ஊடுருவல் ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக, அற்புதங்களை செய்வீராக. பின் தொடர்கிற தீமைகள் நிறுத்தப்படுவதாக, பின் தொடர்கிற பயங்கரங்கள் நிறுத்தப்படுவதாக. கொலை மிரட்டல்களுக்கு பிள்ளைகளை தற்காத்துக் கொள்வீராக. நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பின் தொடர்கிற லாபானா இருந்தாலும், எதிரே வருகிற ஏசாவா இருந்தாலும், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உண்டு. Amen. Hallelujah. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, உம்முடைய பிரசன்னத்தின் நன்மைகளை வாஞ்சித்து பெற்றுக்கொள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவை என்று சொல். ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போடுவீராக, முகங்கள் முறிக்கப்படுவதாக. சிறை போல மறைந்து வைத்த உங்க பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண முடியாம, உங்க பிரசன்னத்துல நாட்டப்பட முடியாம, திரைகள் போல, இரும்பு திரைகள் போல, ஆண்டவரே
மறைத்து போட்ட காரியங்களை மாற்றி போடுவீராக நன்றி இயேசுவே Thank you Lord Jesus நன்றி இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா சர்க்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Amen Hallelujah கர்த்தருடைய சிறையிருப்பை திருப்புகிறார் இயேசுவே நன்றி அப்பா உனக்கு நியமிக்கப்பட்ட அறுப்பு Amen அப்பா நியமிக்கப்பட்ட அறுவடையை அழித்து போட கடந்து வருகிற சகல சர்க்கத்தி வெள்ளங்களையும் அவர் திருப்புகிறார் எனவே நீ செய்ய போகிற அறுவடை மிகுந்த மகிழ்ச்சியோட கெம்பீரத்தோட நீ அறுவடை செய்ய போகிறாய் கெம்பீரத்தோட அறுவடை செய்ய போகிறாய் ஆசீர்வாதத்தை பிரபலியமான மனிதர்கள் தடுத்து வைக்க முடியாது உடைய உயர்வையும் மேன்மையும் மேல் அதிகாரிகள் தடுத்து வைக்க முடியாது உனக்கு விரோதமாய் நீ கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னுடைய விசுவாசத்து நிமித்தமாய் எழும்பி நிற்கிற போராட்டங்களை இப்பொழுதே அவர் உடைத்து போடுகிறார் ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார் விசுவாசத்து நிமித்தமாய் உன்னை பகைக்கிறவர்கள் கர்த்தர் சொன்னார் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க அவர்களை நான் வெட்கப்படுத்துவேன் உன்னை மேன்மைப்படுத்தி அவர்களை வெட்கப்படுத்துவேன் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுகிற தேவன் அவர் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிற தேவன் எப்படி தெரியுமா உன்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து உன்னை அவர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை வைத்து உத்தமத்தை விளங்கப்படுகிறது ஆண்டவரே யாருக்கெல்லாம் இந்த ஜெபத்தின் ஆவி ஜெப ஆவி வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களை நிரப்புகப்பா முன்னில் அதிகமாய் கூப்பிடும்படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அருளி இருக்கிறீரே உரிமை குரலை எழுப்பும்படி அனுக்கிரகம் பண்ணுவையா குடும்பத்துக்காக நீ பாரப்பட்டு செபித்துக் கொண்டிருக்கிறாய் கர்த்தர் சொல்றாரு இருண்ட காலங்கள் முடிந்து விட்டது Amen. Hallelujah. அவருடைய மகிமையின் வெளிச்சம் உதித்திருக்கிறது நன்றி சுவாமி Hallelujah. ரட்சிப்பை சமீபிக்க பண்ணுகிறார் Amen. Hallelujah. நீதியின் சால்வைகள் பரலோகத்திலிருந்து விழுந்திருக்கிறது Amen. நன்றி அப்பா வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறேன் அப்பொழுதே இங்க இருக்கிறவர்களுக்கும் ஆன்லைன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகுங்க எஸ் யோவான் 6 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் Thank you, Jesus. யோவான் 6 அதிகாரம் அதுல 53 வசனத்தில் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் சொல்கிற 56 வசனத்துல என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ஏனிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் கர்த்தருடைய பந்தியிலே காணப்படுகிறதுனால கிடைக்கிற பெரிய பாக்கியத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா அவர் நம்ம கூட நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரா
The Lord will abide in us. He will abide in us. Praise the Lord. கர்த்தருடைய பந்தியிலே காணப்படுகிற நம்மை ஒரு நிமிடம் அன்னுடைய சமத்திலே ஆராய்ந்து ஆண்டவரே உங்களை கனவீனம் பண்ணியிருக்கிற வேலைகளை வாழ்க்கையிலுமே வரவே கூடாது. உம்மை அசட்டை பண்ணியிருக்கிற வேலைகளை வாழ்க்கையில வரவே கூடாது. ஆண்டவரே உம்மை நான் கனம் பண்ண வேண்டும். உம்மை நேசிப்பதிலும் அதிகமாய் உம்மை நான் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே எங்களுக்காக பிட்கப்பட்ட உடைய சரீரத்துக்காகவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களை நினைத்தீரே நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக செலுத்த வேண்டிய அனைத்தையும் செலுத்தி தீர்த்தீரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே கோசேனின் குடியிருப்பு அன்றைக்கு இரத்தத்தினால் அடையாளம் பெற்றது போல உடைய சனங்களாகி நாங்கள் உடைய ரத்தத்தினால் அடையாளம் பெற்றிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை எங்களுக்காக பிட்டு கொடுத்து எங்களை உம்மோடு இணைத்து கொண்டது உம்முடைய ஞானம். ஆண்டவரே எங்களுக்காய் செய்து முடித்த எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை நேசிக்க உம்மில் அன்பு கூற உதவி செய்யும். ஆண்டவரே இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமாய் ஆண்டவரே பங்கு பெறுகிற அந்த ஜனத்தையும் ஆன்லைன்ல பங்கு பெறுகிற ஜனத்தையும் ஆசீர்வதித்தருளும். சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும். பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் இணைந்து இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நன்மைகள் கிருபைகள் தொடரும்படி சுபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே. நம் யாவரும் ஏகோபித்து ஸ்தோத்திரத்தோட இந்த அப்பத்தை பூசித்து திராட்சரசத்தை பானம் பண்ண கிடவோம். ஜோமனுவோம். பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே இங்க இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தரின் மாதம் முழுவதிலும் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் நீ தேவன். பிரயாணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதத்துல என்னென்ன நன்மையான ஈவுகள் நன்மையான காரியங்களை இவருடைய பிள்ளைகளுக்காய் முன்குறித்தீரோ அதை மகிமையாய் நடத்தி தாரும். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உம்முடைய கரத்தை கண்டு கழிகூறும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் ரட்சிப்பின் கிரியைகளை நிறைவேற்றி தருவீராக. நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள் காணப்பட்டது போல யோசுவா தன் குடும்பத்தோட ஆண்டவரே கர்த்தரை சேவித்தது போல ஆரோன் சந்ததி சந்ததியாய் உமக்கு சேவை செய்தது போல எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தருடைய குடும்பங்களாய் காணப்பட நாங்கள் சுபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அவர்களை வாழச் செய்வீராக, வாழ்ந்திருக்க செய்வீராக, சமாதானத்தோடு இருக்க செய்வீராக, எந்த தீமையும் எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி வேலி அடைத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பாக்கியமும் நன்மையும் பெருக்கமும் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிறோம். சகல காரியங்களையும் மிகவும் நேர்த்தியாய் நன்மையாய் செய்கிற உம்முடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென்.